ஹலோ அண்ட் வெல்கம் பேக். இந்த வீடியோவில் மொஹிங்கா அல்லது பர்மி ஸ்டைல் வாழைத்தண்டு சூப் நான்வெஜ் சேர்க்காமல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயை ஹீட் பண்ணி எண்ணெய் சேர்க்காமல் மிளகாயை வறுத்தெடுத்துக்கலாம். இந்த சூப்புக்கு தேவையான மெயின் இன்க்ரீடியன்ஸ் பூண்டு, வெங்காயம், வாழைத்தண்டு, எலுமிச்சம்பழம், காய்ந்த மிளகாய், கடலை மாவு, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், உப்பு. காய்ந்த மிளகாய் நல்லா வறுப்பட்டுருச்சு, அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஆறின பிறகு கொரகொரன்னு அரைச்சி சில்லி ஃப்ளேக்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதே கடாயில் எண்ணெய் சேர்த்து பூண்டையும் வெங்காயத்தையும் கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எப்பயும் செய்கிற சூப்பை விட இந்த சூப் வித்தியாசமாகவும் சுவையாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தின் ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுருக்க பூண்டை இந்தளவு பொறிச்சு எடுத்துக்கணும். தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அதே எண்ணெயில் அடுத்ததாக நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தையும் அதே போல் வறுத்து எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணியாச்சு, அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். வாழைத்தண்டு வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். அதை தனியாக ஒரு பேனில் தண்ணி சேர்த்து வேக வச்சிடலாம். வாழைத்தண்டை இந்த மாதிரி பெருசு பெருசாகவோ நீட்ட வாக்குலேயோ கட் பண்ணி சேர்த்துக்கிட்டோன்னா சூப்லேருந்து எடுத்து சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். வாழைத்தண்டோட கொஞ்சம் மஞ்சளும் உப்பும் சேர்த்துக்கலாம். அது குக் ஆகிட்டுருக்க நேரத்தில் நம்ம சூப்புக்கு ரெடி பண்ணலாம். கடாயை ஹீட் பண்ணி கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நீளமாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தையும் பூண்டையும் சேர்த்துக்கலாம். ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் இல்லை, டிரான்ஸ்லூசன்ட் ஆனால் போதும். கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். மிளகாய்த்தூளோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ அதை அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு கொதிச்சிட்ருக்க வாழைத்தண்டோட சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கணும், வாழைத்தண்டு நல்லா சாஃப்டாக வேகணும். அதனால் ஒரு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். கடலைமாவோட தண்ணி சேர்த்து ரன்னிங் கன்சிஸ்டன்சிக்கு கலந்து எடுத்துக்கலாம். கட்டிப்படாமல் நல்லா கரைச்சி விடணும். இதை கொதிச்சிட்ருக்க சூப்போடு சேர்த்து கையெடுக்காமல் கிளறி விடலாம். கடலைமாவு வேக ரொம்ப டைம் எடுத்துக்காது, ஒரு கப்பல் ஆஃப் மினிட்ஸ் கொதிச்சா போதும். ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பூண்டையும் வெங்காயமும் பாதி சேர்த்துக்கலாம். அதோட நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்க சில்லி ஃப்ளேக்ஸையும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுறலாம். எல்லாம் சேர்ந்து ஒன்றா கொதிச்சு வரும்போது ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு, காரம், புளிப்பு டேஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபைனலி நம்ம சர்வ் பண்ணும்போது நம்ம கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி வச்சுருக்க வெங்காயமும் பூண்டும் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற அளவு சில்லி ஃப்ளேக்ஸும் சேர்த்துக்கலாம். எப்பயும் பண்ணுற மாதிரி சூப் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நிறைய எக்ஸைட்டிங் ரெசிபிஸ் சேவ் பண்ணி வச்சுருக்கேன், அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ண வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.